ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுரக்காய் தேங்காய்பால் பொரியல். முதல்ல சுரக்காயை கழுவிட்டு மேலே இருக்கிற தோலை பீலரில் எடுத்துட்டு சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணி வச்சது ஒரு கப். சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, ரசம், இது எல்லாத்துக்குமே இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய்பால் ஒரு கப், கெட்டி தயிர் முக்கால் கப்பை மிக்சியில் சேர்த்து அடித்து தண்ணி சேர்க்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 4, கீரி வச்சுக்கோங்க, 2 சிகப்பு மிளகாய், 1/2 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. பேனை அடுப்பில் வச்சு அதில் 1/4 கப் அடித்து வச்சுருக்கிற தயிரை சேர்த்துருங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை சேர்த்து, கருவேப்பிலையை அதோட சேர்த்துக்கோங்க, கீறி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகாயை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாதி அளவு தயிரை சுரக்காய் அப்சர்வ் பண்ண உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கப் தேங்காய் பாலை சேர்த்துருங்க. தயிரையும் தேங்காய் பாலையும் சுரக்காய் அப்சர்வ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். அதை 2 நிமிஷத்துக்கு 1 தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தேங்காய் பாலையும் தயிரையும் இந்த 10 நிமிஷத்தில் சுரக்காய் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ சுரக்காய் நல்லா வெந்திருக்கும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பொரியல் நிறைய உப்பு தேவைப்படாது. நீங்கள் ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சிகப்பு மிளகாய் தாளித்து இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.